எல்ஆர் ஈஸ்வரி. குத்துப்பாட்டு போன்ற துள்ளல் பாடல்கள் மட்டுமில்லாது பக்தி பாடல்களிலும் பக்தர்களிடையே ஒரு பரவசத்தை ஏற்படுத்தி இசை உலகில் பொன்விழா கண்ட பிரபல பாடகியான இவர் தமிழ் சினிமா திரை இசையின் தனித்துவமான ஆளுமையாவார். இவரது கந்தர்வ குரல் ஒலிக்காத அம்மன் கோயில்களே இல்லை என்று சொல்லும் அளவிற்கு மிகவும் பிரபலமானவர். பி. சுசிலா, எஸ். ஜானகி எனும் இருபெரும் ஆளுமைகள் தமிழ் சினிமாவை கவர்ந்தெழுத்த காலத்திலேயே தனக்கென தனி ஸ்டைல் உருவாக்கி தன்னந்தனியாக தனித்து வளர்ந்தவர் இவர். அது சினிமா பாடல்கள் என்றாலும் சரி, பக்தி பாடல்கள் என்றாலும் சரி, அதில் தனி முத்திரை பதித்திருப்பார். திருமண விழாக்களில் 50 ஆண்டுகளாக நீங்கள் கேட்கும் வாராய் என் தோழி வாராயோ என்ற பாடலும் தமிழகத்தின் மூளை முடுக்குகளில் நடைபெறும் கோவில் திருவிழாக்களில் ஒழிக்கும் செல்லாத்தா எங்க மாரியாத்தா என்ற பாடலும் தமிழ் மக்களின் வாழ்வில் நீக்கமர நிறைந்திருக்கும் பாடல்கள். இன்றைய தலைமுறையினருக்கு எல்லார் ஈஸ்வரியை வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய பாடல்களை தெரியாமல் கேட்காமல் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. காரணம் கணீர் என்ற அவரது கந்தர்வ குரல்தான். ஈஸ்வரியின் திருநாமத்தை பாடி வரும் இந்த ராஜேஸ்வரி கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் என்பது நம்மில் பலருக்கும் தெரியாது. பரமக்குடிக்கு அருகே இளையான்குடி என்ற ஊரை பூர்வீகமாக கொண்ட ஆண்டனி தேவராஜ், ரெஜினா மேரி நிர்மலா தம்பதியருக்கு சென்னையில் 1939 டிசம்பர் 7 மூத்த மகளாக பிறந்த ஈஸ்வரியின் இயற்பெயர் லூர்து மேரி ராஜேஸ்வரி. இவருக்கு அமல்ராஜ் என்ற தம்பியும் எல்ஆர் அஞ்சலி என்ற தங்கையும் உண்டு. எழும்பூரில் உள்ள மாநில பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் படித்த இவருக்கு சிறு வயதிலேயே இசை ஆர்வம் அதிகம் இருந்துள்ளது. காரணம், இவர் ஒரு சிறந்த சங்கீத பரம்பரையின் வாரிசு. இவரது தாயார் எம்.ஆர். நிர்மலா ஜெமினி ஸ்டுடியோவில் குழு பாடகியாக இருந்தவர். இவரது தந்தையும் கலை ஆர்வம் மிக்கவர் என்பதால் தன்னுடைய 2 பெண்களையும் ராஜமையர் என்ற இசைக்கலைஞரிடம் இசை பயிலச் செய்துள்ளார். பின்னர் திருச்செந்தூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் பரதமும் பயிலச் செய்தார். ஆனால் ஈஸ்வரிக்கு 6 வயது இருக்கும்போது அவரது தந்தை இறந்துவிட வறுமையின் பிடியில் சிக்கி தவித்தது ஈஸ்வரியின் குடும்பம். அவரது அம்மா சினிமாவில் கோரஸ் பாடி அதில் கிடைத்த மிக சொற்ப வருமானத்தை கொண்டே வாழ்க்கையோட துவங்கியது. பள்ளி இறுதி படிப்பு வரை படித்த இவர் மேற்கொண்டு படிக்க வசதி இல்லாததால் தனது 16வது வயதில் அம்மாவோடு சேர்ந்து இவரும் சினிமாவில் கோரஸ் பாட துவங்கினாராம். 1954 வெளிவந்த மனோகரா படத்திற்காக எஸ்.வி. வெங்கட்ராமன் இசையமைப்பில் இன்ப நாளிலே இதயம் பாடுதே என்ற பாடலை ஜிக்கி குழுவினர் பாடினர். அந்த பாடலில் தாய் நிர்மலாவுடன் இணைந்து ஈஸ்வரியும் குழுவினருடன் சேர்ந்து பாடினார். அன்றுதான் ஒரு குழு பாடகியாக இவர் இசை பயணத்தை துவங்கினார். இப்படியே பல வருடங்களுக்கு குழு பாடகியாகவே பாடி வந்த இவர் ஒரு நாள் ஏ.பி. நாகராஜன் தயாரித்த வடிவுக்கு வளைகாப்பு என்ற படத்திற்கு கோரஸ் பாட அவரது அம்மாவுடன் சென்றுள்ளார். அப்போது பாடலின் இடையே ஹம்மிங் கொடுக்க வேண்டிய பெண் அன்று வராததால் தற்செயலாக அந்த பாட்டுக்கு ஈஸ்வரி ஹம்மிங் கொடுத்துள்ளார். இதுதான் அவர் முதன் முதலில் சினிமாவிற்கு கொடுத்த தனி குரல். இதை கேட்ட ஏ.பி. நாகராஜனும் இசையமைப்பாளர் கே.வி. மகாதேவனும், உனக்கு நல்ல குரல் வளம் இருக்கிறது, நீ எதிர்காலத்தில் பெரிய பாடகியாக வருவாய்ப்பார் என்று மிகவும் பாராட்டினார்களாம். இதை கேட்டவுடன் அந்த நிமிடமே அவரது குடும்ப கஷ்டமெல்லாம் பறந்து விட்டது போல் உணர்ந்தாராம் ஈஸ்வரி. இதற்கு பிறகுதான் வாழ்க்கையில் இவருக்கு பெரிய நம்பிக்கையும் ஏற்பட்டதாம். பின்னர் வடிவுக்கு வளைகாப்பு படத்தை அடுத்து ஏ.பி. நாகராஜனும் வி.கே. ராமசாமியும் சேர்ந்து லக்ஷ்மி பிக்சர்ஸ் என்ற படக்கம்பெனியை தொடங்கி நல்ல இடத்து சம்பந்தம் என்ற படத்தை தயாரித்தனர். அதில் கே.வி. மகாதேவன் இசையமைப்பில் ஈஸ்வரி அவர்களுக்கு பாடவும் வாய்ப்பு கிடைத்தது. இந்த படத்தில் மொத்தம் 4 பாடல்களை பாடியிருந்தார் ஈஸ்வரி. அதில் இவரேதான் அவரு, அவரேதான் இவர் என்ற பாடல் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த படத்தில்தான் இவரது பெயர் டி.எல். ராஜேஸ்வரி என்று இருந்ததை சுருக்கமாக எல்.ஆர். ஈஸ்வரி என்று மாற்றி வைத்தாராம் ஏ.பி. நாகராஜன். இதையடுத்து 1959 வெளிவந்த 4 வேலி நிலம் படத்துக்காக திருச்சி லோகநாதனுடன் இணைந்து ஊரார் உறங்கையிலே உற்றாரும் தூங்கையிலே என்ற பாடலை பாடினார். இதனையும் கே.வி. மகாதேவனே இசையமைத்திருந்தார். அப்போதெல்லாம் ஒரு பாடல் பாடினால் 100 ரூபாய் சம்பளம் கிடைக்கும். அந்த காலத்தில் அது மிகப்பெரிய தொகை. வறுமையில் வாடிக்கொண்டிருந்த இவரது குடும்பத்தை ஓரளவு வசதியாக வாழ வைக்க முதல் படிக்கட்டாக இத்தகைய பாடல்கள் ஈஸ்வரிக்கு அமைந்தது என்றே சொல்லலாம்.
இதற்கு பிறகுதான் எல்ஆர் ஈஸ்வரி வாழ்க்கையில் மிக முக்கிய திருப்பத்தை ஏற்படுத்திய பாசமலர் படத்தில் பாடும் வாய்ப்பு கிடைத்தது. 1961 வெளிவந்த இந்த படத்தை ஏ பீம்சிங் இயக்கியிருந்தார். சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்திரி நடித்திருந்த இந்த படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைத்திருந்தனர். மகத்தான வெற்றி பெற்ற இந்த படத்தில் வாராயோ என் தோழி வாராயோ, மனப்பந்தல்கான வாராயோ என்ற பாடலை எல்ஆர் ஈஸ்வரி பாடினார். இந்த பாடல் பெரியளவில் ஹிட்டாகி பட்டி தொட்டி எல்லாம் அன்று எதிரொலித்தது. இன்றும் இந்த பாடல் திருமண நிகழ்ச்சிகளில் தவிர்க்க முடியாத முக்கிய பாடலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இந்த பாடல் மூலமாகத்தான் தமிழ் திரை உலகில் தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்துக் கொண்டார் இவர். அதுவரை சிறிய படங்களில் புதுமுக இளம் நடிகைகளுக்கு மட்டுமே பின்னணியில் பாடி வந்த எல்ஆர் ஈஸ்வரி பாசமலர் வெற்றியை தொடர்ந்து முக்கியமான மிகப்பெரிய படங்களிலும் பாட துவங்கினார். அப்போது இவர் பாடிய பாடல்கள் அனைத்துமே கேட்பதற்கே மிக கிக்காகவும் துள்ளலுடனும் மிகவும் கவர்ச்சியாகவும் இருக்கும். அந்த காலத்தில் இவரது குரலை ரசிப்பதற்கென்றே தனி ரசிகர்கள் இருந்தார்கள். இவர் பாடிய மிக புகழ்பெற்ற பாடல்களில் ஊட்டி வரை உறவு படத்தில் வரும் ராஜ ராஜஸ்ரீ ராணி வந்தால் பாடல், போலீஸ்காரன் மகள் படத்தில் வரும் பிறந்தாலும் ஆம்பிள்ளையா பிறக்க கூடாது பாடல், ரகசிய போலீஸ் 115 படத்தில் வரும் கண்ணில் தெரிகின்ற வானம் கைகளிலே வாராத பாடல், காதலிக்க நேரமில்லை படத்தில் வரும் மலர் என்ற முகம் ஒன்று சிரிக்கட்டும் பாடல், பட்டிக்காடா பட்டணமா படத்தில் வரும் கேட்டுக்கோடி உரிமை மேளம் போன்ற பாடல்களை இன்றும் யாராலும் மறக்க முடியாது. அதிலும் குறிப்பாக இவர் பாடிய கிளப் டான்ஸ் பாடல்கள் காலத்தால் என்றும் அழியாதவை. வள்ளவன் ஒருவன் படத்தில் வரும் பழுங்கினால் ஒரு மாளிகை பாடல், கருப்பு பணம் படத்தில் வரும் ஆடவரெல்லாம் ஆடவரெல்லாம் பாடல், குடியிருந்த கோயில் படத்தில் துள்ளுவதோ இளமை தேடுவதோ தனிமை பாடல், வசந்த மாளிகை படத்தில் குடிமகனே பெறும் குடிமகனே பாடல் என எண்ணற்ற பாடல்கள் எல்ஆர் ஈஸ்வரியின் குரலுக்கு புகழ் சேர்த்தன. இது தவிர கே எஸ் கோபாலகிருஷ்ணன் தயாரித்த பணமா பாசமா என்ற படத்தில் இழந்த பழம் என்ற கிராமிய பாடலை விஜய நிர்மலாவுக்காக பாடினார். இந்த பாடல் வரும் நேரத்தில் தியேட்டர்களில் ரசிகர்களின் விசில் சத்தம் காதை பிளக்கும் அளவுக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றதாம். அப்போது 1967 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் வெளிவந்த அனுபவி ராஜா அனுபவி படத்தில் இவர் பாடிய முத்துக்குடிக்க வாரிகளா என்ற பாடலை ஆசா போஸ்லே ஹிந்தியில் பாடினாராம். ஆனால் எல்ஆர் ஈஸ்வரி அவர்கள் பாடிய அளவுக்கு அவரால் பாட முடியவில்லை என்று வருத்தப்பட்டாராம். பின்னர் 1969 டைரக்டர் ஸ்ரீதர் சிவந்தமன் படத்தை வெளிநாடுகளுக்கு சென்று பிரம்மாண்டமாக படமாக்கினார். அதில் சிவாஜி கணேசனும் காஞ்சனாவும் எகிப்து உடையில் தோன்றும் ஒரு நடன காட்சி, பட்டத்து ராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்குத்தான் என எண்ண வேண்டும் என்று காஞ்சனாவுக்காக எல்ஆர் ஈஸ்வரி பாடிய பாடல் மிக பிரமாதமாக அமைந்தது. இடையிடையே சிவாஜி சவுக்கால் அடிப்பார். அப்போது எல்ஆர் ஈஸ்வரி கொடுத்த ஹம்மிங் பாடலுக்கு மேலும் மெருகேற்றியது. இந்த பாட்டை கேட்ட சிவாஜி அவர்கள் எவ்வளோ அருமையா பாடியிருக்கமா என்று வியந்து பாராட்டினாராம். அந்த பாட்டை கேட்ட லதா மகேஷ்கர் அவர்களும் ஈஸ்வரி அவர்களை சென்னைக்கே வந்து நேரில் பாராட்டினாராம். 1972 கே பாலச்சந்தர் இயக்கத்தில் ஜெமினி கணேசன், ஜெயந்தி, வாணிஸ்ரீ நடிப்பில் வெளிவந்த வெள்ளி விழா படத்தில் வரும் காதோடுதான் நான் பேசுவேன் பாடல் மிகவும் புகழ் பெற்றது. அதற்காக எல்ஆர் ஈஸ்வரி அவர்களுக்கு தேசிய விருதும் கிடைத்தது. இதேபோல் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கதாநாயகியாக அறிமுகமான முதல் படம் வெண்ணிராடை. அதில் அவர் பாடும் முதல் பாடலான நீ என்பதென்ன நான் என்பதென்ன என்ற பாடலை பாடியதும் எல்ஆர் ஈஸ்வரி தான். இந்த வாய்ப்பு தனக்கு கிடைத்ததை மிக பெரும் பெருமையாக ஒரு பேட்டியில் கூறியிருந்தார். எல்ஆர் ஈஸ்வரிக்கு எப்படி 1961 திரையுலகில் ஒரு பெரிய உயர்வை கொடுத்ததோ அதே போல் 1985 சொல்லலாம். இந்த ஆண்டில்தான் இவர் அம்மனுக்காக பாடிய பாடல்கள் வர தொடங்கியது. அதன் பிறகு தமிழ்நாட்டில் பெரும்பாலும் ஈஸ்வரி அவர்கள் சென்று பாடாத கோவில்களே இருக்க முடியாது என்று சொல்லும் அளவிற்கு ஏராளமான கோவில் கச்சேரிகள் நடத்தினார். அவர் பாடிய சாகாவரம் பெற்ற ஆயிரக்கணக்கான பக்தி பாடல்கள் லட்சக்கணக்கான ரசிகர்களை அவருக்கு தேடித்தந்தன. கிராமம் நகரம் என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் அம்மன் கோயில்கள் இருக்கும் இடமெல்லாம் இன்றும் ஒழித்து கொண்டே இருக்கிறது எல்ஆர் ஈஸ்வரியின் அம்மன் பாடல்கள். திருவிழாக்களில் மைக்செட்காரர்கள் பக்தர்களை ஈர்க்க கையாளும் முதல் வழி எல்ஆர் ஈஸ்வரியின் பாடல்களே.
மாரியம்மன் கோயிலிலிருந்து செல்லாத்தா செல்ல மாரியாத்தா எனும் கந்தர்வ குரலை கேட்டதும் சற்று நேரம் தூங்கலாம் என்று இருந்தவர்கள் கூட உற்சாகமாக எழுந்து அன்றைய தினத்தின் வேலைகளை பார்க்க தொடங்கிவிடுவார்கள். அம்மன் பாடல்களின் நாயகி என்று புகழும் அளவுக்கு அந்த பாடல்களில் புகழ் கொடி நாட்டியவர் எல்ஆர் ஈஸ்வரி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஆங்கிலம் என்று பல்வேறு மொழிகளில் 30,000-க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ள இவருக்கு கலைமாமணி விருது, எம்ஜிஆர் விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது, தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட மாநில விருதுகள் என பல விருதுகள் கிடைத்துள்ளது. 80களின் பிற்பகுதியில் ஈஸ்வரிக்கு திரைப்பட வாய்ப்பு குறைந்தது. எனினும் இளையராஜாவை தவிர பெரும்பாலான இசையமைப்பாளர்களின் இசையமைப்பில் 1990கள் வரை தொடர்ந்து பாடி வந்தார். அதன்பின் சில இசையமைப்பாளர்களின் கைங்கரியத்தால் படிப்படியாக திரைப்படங்களில் பாடும் வாய்ப்பு குறைந்தது. இருந்தாலும் பக்தி பாடல்களை திரைப்படங்களிலும் வெளியிலும் அதிகம் பாடி வந்தார் ஈஸ்வரி. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஒஸ்தி படத்தில் தமன் இசையில் டி ராஜேந்திரனுடன் இணைந்து கலாசலா கலசலா என்ற குத்து பாடலை பாடியிருந்தார். சூப்பர் ஹிட்டான அந்த பாடலுக்கு சிம்பு, மல்லிகா ஷெராவத் ஆகியோர் அதிரடி நடனமாடியிருந்தனர். ஒரு குழு பாடகியாக இருந்து வாழ்க்கையில் போராடி புகழின் உச்சிக்கு வந்த எல்ஆர் ஈஸ்வரி அவருக்கென்று ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்கொள்ளவில்லை. திருமணம் செய்து கொள்ளாததற்கு அவர் அளித்துள்ள பதில் நம்மை மிகவும் நெகிழ்ச்சியடை வைத்தது. வறுமையின் பிடியில் சிக்கி கிடந்த அவரது குடும்பத்தை முன்னேறச் செய்யவும் அவரது தம்பி தங்கைக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதிலும் கவனம் முழுவதும் இருந்ததால் அவர் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கவே இல்லை என்றும் அதற்காக ஒரு நாளும் வருத்தப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அன்போடு யாருக்காக தன் வாழ்க்கையே அர்ப்பணித்தாரோ அவரது தம்பியின் மகன், மகள்கள், பேரன், பேத்திகள் எல்லோரும் தன் மீது காட்டும் அளவு கடந்த அன்பினால் மிகுந்த மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக வாழ்ந்து வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க.